இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை நாம் காண ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு டியூஸ்டே 15 February 2022 இந்த காலை கவனன் மெடிடேஷனுக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருப்பார். இன்றைக்கு இன்னொரு ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14:14 John 16:14 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், He will glorify me, for you will take what is mine and declare it to you. 14:16 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையிலிருந்து எடுத்து என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேற்றவாளனை குறித்து பேசுகிறார். இந்த 16 பரிசுத்தாவி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தாவி குறித்து பேசும் பொழுது பாருங்க, 13 நான் 16 படித்தேன்ல, 13 பாருங்க, சத்திய ஆவியானவ ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. அப்போ ஏசாமி பரிசுத்தாவின்றாரு, சத்திய ஆவின்னு சொல்கிறாரு, ஆலோசனை கத்தர். இப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய தேற்றவாளன், கம்ஃபர்டர். பரிசுத்தாவிக்கு இப்படியெல்லாம் ஏசாமி பேர் வைத்திருக்கிறார், தேற்றவாளன், சத்திய ஆவியானவர். சரி, ஆனால் ஆவின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் என்று சொல்லுகிறார். அவர் என்றால் இஸ் அ பர்சன், ஆமாதானே? அப்போ ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தாவினா நீ நினைக்கிற மாதிரி ஒரு காற்று மாதிரி இல்லை, அவர் ஒரு பர்சன். அவர் யாருன்னா, பிதாவினிடத்திலும் என்னிடத்திலிருந்து வந்தவர். அப்போ அவர் என்ன செய்வார்னா சொல்கிறார், பரிசுத்தாவி. அப்போ இன்றைக்கி நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பேசுகிறெல்லாம் சொல்கிறாங்க, ரைட்டு, இதெல்லாம் நீ சரியா உண்மையா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிரப்பப்பட்டிருப்பானால், வழி நடத்தப்பட்டிருப்பானால், அவர் யாரை மகிமைப்படுத்துவார்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த ஆவியும் அது பரிசுத்த ஆவி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? The Holy Spirit, if somebody says I'm filled by Holy Spirit, they must glorify Jesus Christ. இயேசுநாதரை மகிமைப்படுது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் இயேசுவினிடத்தில் இருந்து தான் அவர் போதிப்பாராம், அவர் சொல்லுவாராம், அவர் நடத்துவாராம், அவர் வழிகாட்டுவாராம், அவர் பேசுவாராம். அவர் தானாக எதுவும் பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவர்னாலே மகிமை வழி நடத்துகிறோம் என்று சொல்லுவோமானால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம், கடைசி காலம், பலவிதமான போதனைகள் நிறைந்த இக்காலங்களிலே எது சரி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஹவு டு மெஷர் த குட் நியூஸ் ரியலி இஸ் கிவன் பை காட் ஸ்பிரிட். எப்படி நீ அதை அளக்க முடியும், மெஷர் பண்ணுறதுனா, இது ஒரு அளவுகோல். என்ன அளவுகோல்? இயேசுவை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து இந்த வேதத்தை வசனத்தை வாசிங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தராலே நடத்தப்படுகிறவர்கள் யாரை மகிமைப்படுத்துவார்கள்?
பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை தான் மகிமைப்படுத்துவார்னா நீயும் நானும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? உன்னையும் என்னையும் படைத்த, வழிநடத்து, நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே செயல்பட, நம் மூலம் இயேசுநாதர் மகிமைப்பட அவரிடத்தில் கெஞ்சுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை அவரை தரிசிக்கவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவராலே நிரப்பப்படவும், அதன் மூலம் உன் நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. இன்றைக்கு யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை திறந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை இந்த நாளிலே விசேஷமாக ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னை வெறுமையாய் விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.